வணக்கம். இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அளவெட்டி என்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே ஏன் வந்திருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னாண்டா, இங்கே ஒரு மாட்டு பண்ணை இருக்குது. அந்த மாட்டு பண்ணையை வச்சுக்கிட்ட பேர் என்று பார்த்தீங்கன்னா சீலன் அண்ணன். அவர்கிட்ட தான் இப்போ வந்திருக்கோம். மாடுகள் எப்படி வளர்க்குறீங்கள், எப்படி பராமரிக்கிறீங்கன்னு வந்திருக்கோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கீழ்மேலே தெரியுமா, கீழ்மேலே ஒரு பெரிய ஒரு மாடு வந்து இவ்வளோ பெரிய உயர்மான மாடு, அதே மாதிரி ஒரு மாடெல்லாம் நின்று தான் இப்போ வித்துட்டாராம். அதுகளையும் பற்றி விசாரித்து போட்டு என்ன மாதிரி நிலைமைகள் போதும்னு விசாரிக்க தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், லைக் பட்டன் அமைந்துட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். மறக்க அதாலையும் பண்ணி விடுவோம். இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? சத்யசீலன். என்ன இப்ப நீங்க மாட்டு பண்ண வச்சிருக்கீங்களே, மாடு மட்டும் தானே வளர்க்குறீங்களா இல்ல? ஆடு மாடு. ஆடு மாடு. இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 15 மாடு. முதல்ல இந்த கீரிமேல ரெண்டு மாடு, இந்த பெரிய ஒரு மாடு வச்சிருந்தீங்களா, அதுக்கு என்ன பேர்? நீங்க பேர் சொல்றீங்க என்ன? அது என்னன்றீங்க நீங்க வந்தது உங்கள்ட்ட? ஊசிக்காரட்ட சொல்லி எடுத்தது. ஊசிக்காரட்ட. அது ஊசி, அதுக்கு பேர் ஊசி. ஊசி எடுத்த விந்தில வந்த. அப்படி என்ன, அது என்ன ஊர் மாட்டுல இருந்து வர்றது இல்லாட்டி? வெளிநாட்டினம். வெளிநாட்டினம் என்ன, அது இப்ப எவ்வளவு அதுக்கு வித்த நீங்கள்? 2.5 லட்சம். எவ்வளவு உயரம் பெறும் நினைக்கிறீங்களா? அது ஒரு இந்த தோல் மட்டும் இருக்கு. உங்களோட தோல் மட்டும் சின்ன இருக்கைக்கு தான் பித்து இருக்கீங்க என்ன? அதே மட்டும் பெருசா வளரும் தானே? அது வளரும். நான் வச்சு ரோட்டு வழியை கொண்டு வரீங்க. இப்ப உங்களோட மாடுகளை பாப்போமோ, என்னென்ன மாடு இருக்குண்டு வாங்க பாப்போம். இல்ல முதல்ல ஆட்டுல இருந்து தோங்குமே, உங்கள்ட்ட தான் இந்த ஊராடு பாக்குறோம். இதான் ஒரிஜினல் ஊராடு. என்ன சனலாடு? ஐயோ இவர் தானே. என்ன மற்ற ஆடுகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப அந்த ஆடு, அந்த ஆடு தான் கூடுதலா நான் பாத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஆடு வாழ் கூட எடுக்கும். அதோட பாக்க அதில் பார்க்க இது ஒரு வாழ் கூட. எது இந்த மாடு? ஆடு. நல்ல ஆடு. வாழ் கூட சனலாடு. நான் பாப்போம் என்ன. சனலாடு இதான். சனலாடு வேற இருக்கும். இது இறங்க ஓடுற வேற இருக்கும். இதுதான் சனலாடு. எப்படி இருக்கு வேற இருக்கும். இப்ப சனலாடு பாத்திருப்பீங்க. இப்படி நாங்கள் அங்கால மற்ற ஆடு போகுது. பெரிய அது ரெண்டும் கிட என்ன அங்காலும் ஊராடு நிக்குது. என்ன அங்காள் நிக்கிற ஊராடு? இது வேறு ஒண்ணாங்க. இந்த குட்டி ஆட பாருங்க எப்படி இருக்கு. வணக்கம். என்ன இருங்க டண்டு குட்டி ஆன் பண்ணல பட்டுதான். என்ன கோழி குஞ்சும் வளர்க்குறீங்களா? என்ன இங்கே கோழி குஞ்சு பார்க்கணும். என்ன கோழி குஞ்சு? என்ன ஊர் குஞ்சுகள் தானே. என்ன இப்போ முட்டையால் போடுறதோ போடுது? ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வரும் அண்ணா? 5 போடுதான் இப்போ போடுது. ஆ 5 போடுதான் போடுது முட்டை. 5. என்ன ஒரு நாளைக்கு 5 முட்டை பார்க்கலாம். என்ன
அங்கால கருப்பு மாடு, அது உருசு மாடு. நோமல் மாடு என்ன? அது நாம் அது பெருசுக்கு அந்த யானையை பிறந்தது. இப்ப என்ன என்னென்ன பராமரிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் மாடுகளை? என்ன சாப்பாடு வச்சு தான் போகுது, புல்லு வலுவாய்க்கோள் மேஷு தாவிடு எல்லாம் வச்சு தான் பராமரிக்கிறீங்க. இப்ப வருத்தம் வந்தா என்ன நீங்கள்? வருத்தம் வந்தால் ஆயுர்வேத வைத்தியங்கள் செய்கிறது, இல்லை டாக்டரை கொண்டு வரேன். ஓகேண்ணா. நோமலா எந்த டாக்டரை படிப்பீங்களா? என்ன? தெல்லிப்பழ கால்நட டாக்டர். வேறுக்கு என்ன பேர்? கிடா. என்ன எல்லாம் கிடா? என்ன சின்ன இருந்தே உங்களுக்கு ஆசை அப்படி மாட ஆட வளர்க்கணும்? சின்ன இருந்து ஆசை என்ன? அங்கால போய் பாப்போம். உங்க வேற வேற இனங்கள் மாடல் எல்லாம் வச்சுக்கிறீங்களா நீங்க? இந்தியாவில் குட்டி இதுகளை கூடுதலாக சின்ன கண்டு குட்டிகள் நிற்கிறாங்க. அதில் நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். என்ன ஒவ்வொரு மாட்டையும் காட்டி என்னென்ன மாடு எப்படி போய் அதுகளை பராமரிக்கணுங்கன்னு சொல்லுங்க. சரி, என்ன இந்த மாட்டை பேர் சொல்லுங்க. ஜேசி. என்ன ஒரிஜினல் ஜேசி? என்ன கொம்பு இப்படி வளைஞ்சி வரும் ஜேசிக்கு? ஆனால் கூடுதலாக ஜேசி மாடு வெள்ளை கலர் இந்த அது கொண்டு நிற்கிது அதில் உண்டு. அதான் படிவு கூட. என்ன காலையில் என்னென்ன செய்ய நீங்கள் என்னென்ன பேர்கள் எல்லாம் ஊர் மாடு உங்கள்ட்ட இல்ல? ஒரு ஊர் மாடு ஒன்றுமே இல்லை. ஒரு மாடு வெள்ளம் கண்டு என்ன இப்போ கூட்டது? எத்தனை மாதம் வந்துட்டு? எட்டொம்பது மாதம் கண்டான். ஒரு புல்லொண்டு வளர்க்குறீங்க தானே? என்ன இந்த புல்லங்க கிடக்குது பார்ப்போம். அந்த புல்ல போய் பார்ப்போம். என்ன அந்த மாட்டுக்கு ஒரு புல்லொண்டு வளர்க்குற என்ன அந்த புல்லை போய் பார்ப்போம் நாங்கள் எப்படி இருக்காண்டு. இதான் அந்த புல்லு. இந்த புல்லு பார்க்குறதுக்குமே பச்சை பசையிலண்டு வடிவாக இருக்குது. வேற என்ன என்னென்ன இதை பராமரிக்கிறீங்க அந்த புல்ல? போட்டு என்ன மாட்டேறதுகளோ மாட்டேறு போட்டு வளர்க்குறீங்களா? என்ன இப்போ வெட்டியாச்சு போல இருக்கா? ரெண்டாம் பட்டு வெட்டுறீங்களா? என்ன இது எங்க இந்த புல் எடுக்கிறது? இது பழைய இந்த நாம் இதுக்கு பழைய அடி பத்து ரூபாய்க்கு எடுத்து நட்டு நீங்கள் இப்போ நீ உங்களுக்கு தேவையில்லை. நாற்பது விலையில கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குறீங்களா? என்ன இங்கே வரைக்கும் பார்த்தா அளவட்டியில் வர்ற இடங்கள்லேயும் இப்படி புல் கணக்க வளர்ந்து கிடக்குது. வளர்க்குறோம் என்ன இதுக்குலேயும் போட போறீங்க? இந்த இடத்துலையும் அப்படி தானே கிடக்குது. இந்த இடத்துலையும் வளர்க்க போறாராம் என்ன புல்லு. வேற என்ன அங்க ஒரு வெள்ள மாடு நிக்குது, அதை போய் பார்ப்போம். மேல வளக வடிவான மாடு உண்டு. நாம்பல் மாடு ஒன்று நிக்குது வெள்ள மாடு, அதை தான் பார்க்க போறோம் இப்ப நாங்கள். அதை எப்படி என்று இப்ப இந்த கொட்டை இருக்குதானே? என்ன இதுல ஆடு இருக்குதானே? ஆடு இந்த மேல் மாடு மாதிரி நல்ல உயரமா வச்சு வளர்க்குற என்னத்துக்கு? நீங்களும் கடிக்க மாட்டாரு. போகும் நாம்பலோ நாமனோ நாமன் மாதிரி
இப்ப என்ன பாத்தீங்கன்னா கொரோனா வந்திருக்குது. இப்ப சரியான விளைவுகள் மாதிரி என்னதா பேங்க உங்களுக்கு என்ன இந்த விளைவுகள் இந்த தீனெல்லாம் விளைவாச்சியால வளப்பு கட்டுப்படி ஆகுது இல்ல. இப்ப சரியான கஷ்டம் என்ன இப்ப உங்களுக்கு நார்மலா விளைய முடியுதா இப்ப விளைய முடியுது? முதல் ஆண்டு என்ன ஒரு 3000 ஒரு நாள் தீவனத்துக்கு இப்ப 6000 வந்து தீனுக்கு 6000 ஒரு நாளைக்கு. அதுக்கு தான் உழைப்பும் பெற வேணும் உங்களுக்கு. வருமானம் இல்ல, பாலால குறைஞ்சிடுது. இனி தீவனத்தை விலைக்கு கட்டுப்படி ஆகுது இல்ல. இப்ப பால் மட்டும் தானே விற்கிறீங்க, வேற ஏதாவது பால் தான் சொல்லணும் சொல்றது கொண்டும் இல்லையா? நன்றி அண்ணா. வணக்கம். ஓகே போட்டு வரேன் அண்ணா, பாய். இப்ப அந்த அண்ணா தான் வளர்க்குற மாடுகளை பற்றி விளங்கப்படுத்திருப்பார். எல்லா மாடும் பாத்தீங்கன்னா ஊர் மாடு இல்லையா, எல்லாம் வெளிநாடின மாடுகளாம். தம்பி நீங்க இந்த கமராயில வர வைக்கப்படுறீங்க, காட்டுங்களேன் எங்களை காண்டி. இல்ல குரலை மட்டும் காட்டுங்க, இந்த ரெண்டு இனமும் என்ன இனம் சொல்லுங்க உங்களுக்கு. ஏன் தம்பி நீங்கள் நெல்லு சாப்பாடு வைக்கிறீங்க நீங்க குறைவா இருக்க அண்ணா வைக்கிறவர். சும்மா எந்த இனமே இருக்கும் நினைக்கிறீங்க? ஜப்பான் ஜப்பான் ஜெர்சி என்ன ஜெர்சி தெரியாதா? ஓகே